தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவரியாக மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா ஆயினம் தரும் நல்லனை தரும் அன்ப என்பவர்க்கே கனம் தரும் புங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே ஓம் நமச்சிவாய மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடியில்லாத இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் கலியுகத்தின் தெய்வமாகிய அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பேரிலும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இன்றும் மங்களகரமான சோப்ப கிருது வருஷம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான வெற்றிகளும் சிறப்புகளும் கிடைக்க விரையர்களும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பொதுவாக மந்த வாரம் என்று போட்டுகின்ற இந்த சனிக்கிழமைகளிலே நாம் எல்லாம் காலையில் எழுந்து ஆசாரசீரராக ஸ்நான அழுங்கல் நிறைவு செய்து ஆலயங்களில் சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்வார்கள் இந்த சனிக்கிழமை என்றதுமே சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றுவது எள்ளி சாதம் நிவேதனமாக வைப்பது அதை காக்கை உணவாக கொடுப்பது இந்த சனிக்கிழமைகளிலே இவ்வாறு சனி வழிபார்கள் அதே அதேபோல் சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பஜனைகள் பதினெட்டாம் படி பூஜைகள் வழிபாடுகள் ஒரு சிறப்பானது இவ்வாறு இந்த அதனாலே தான் இந்த சனிக்கிழமைகளிலே எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த ஒரு சுபகாரியங்களும் தொடங்கக்கூடாது ஆரம்பிக்கக்கூடாது இந்த சனிக்கிழமையிலே அவ்வாறான காரியங்கள் தவிர்த்து கொள்ளுவது அவ்வாறு இந்த சனிக்கிழமைகளிலே நம் இந்த ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்து சனி சிறு பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுதும் இந்த ஜாதக ரீதியாக சொல்லிக்கொள்வார்கள் லக்னத்தில் சனி ரெண்டாம் இடத்தில் சனி நாலாம் இடத்தில் சனி ஏழரை நாட்டு சனி அச்சமத்தில் சனி என்று இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஒவ்வொரு காலங்களிலே அவரவர் இருக்கிற இடத்தை பொறுத்து அந்தந்த ராசியை பொறுத்து அந்தந்த பலாபலங்கள் இவர் வருகின்ற பொழுது நாங்கள் புரட்டாசி மாதம் சனீஸ்வனையும் வழிபட்டால் போதும் என்று யாரும் எண்ணக்கூடாது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலுமே இந்த சனீஸ்வர பகவானை பிரார்த்தித்து வருகின்ற பொழுது அவை பழிப்பழியாக குறைந்து அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி ஆகின்ற வகையிலே இப்போ அடுத்த மாதம் புரட்டாசி மாதம் பிறக்கின்ற பொழுது இந்த சனீஸ்வர பகவானுடைய விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக செய்து கொள்வார்கள் அந்த வகையிலே இப்பொழுது நல்லூர் கந்தனுடைய மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் ஆசாரசீரராக அங்கே ஆன்மீக சிந்தனைகளோடு பக்தி நெறி தவறாமல் இந்த வழிபாடுகள் செய்கின்ற ஒரு சிறப்பை தினமும் நாங்கள் இதோ ஓம் தொலைக்காட்சி அலைவரிசையிலே காலை மாலை உற்சவங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது உலகெங்கும் வாழுகின்ற அனைத்தடியவர்களும் அந்த ஓம் தொலைக்காட்சி மூலம் நடைபெறுகின்ற கந்தனுடைய உற்சவங்களையும் தரிசித்து கந்தனை நேரில் சென்று தரிசிக்கக்கூடியவர்கள் அவ்வாறு வழிபாடுகளும் செய்து இறையுளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன அமைதி கொள்கிறோம் நீ குழப்பிக் கொண்டிருக்கிற முழு